வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் டெட் கண்டிஷனில் இருக்கிற எல்இடி டிவி மதர் போர்டு ஒன்று இருக்குது. அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TP RD 8503. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் கண்டிஷனில் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது பவர் சப்ளை எதுவுமே ஒர்க் ஆகலை, அந்த கண்டிஷனில் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எதையும் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறதான் RD 8503 மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் கண்டிஷனில் இருக்குது. இந்த போர்டை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி பவர் சப்ளை வர மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது எந்தெந்த காம்பனன்ட்ஸு எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியும்னா நீங்கள் 5.5 நிமிஷத்துக்கு அடுத்த உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே பேசிக்கான டிப்ஸ் எல்லாம் அங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டே பவர் செக்ஷனில் பார்க்கலாம். பவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஸு, இண்டக்டரு, NTC, அப்புறம் டயோடு, ஹை வோல்ட் கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா போர்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் ஃபஸ்ட்டு ஃபியூஸு பர்ன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயோடு எடுத்து பார்த்தீங்கன்னா கப்ளருக்கு பக்கத்தால் ஒரு NPN டிரான்சிஸ்டர் இருக்கும், அது கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் N-channel MOSFET ரெகுலேட்டர், பவர் ரெகுலேட்டர் இருக்கும், அது பக்கத்தால் ஒரு PNP டிரான்சிஸ்டர் இருக்கும், அதுவும் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு அந்த சின்னதாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், அது வீக் ஆகிடும். அது வீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், பவர் சப்ளை சரியாக வராமல் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அடுத்து இந்த அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 தைரிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. தைரிஸ்டருங்கிறது டையோடு தான், 2 டையோடு சேர்ந்த மாதிரி, ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தைரிஸ்டர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்காக கொடுத்துருக்காங்க. 20 வோல்ட்டு இல்லைனா 18 வோல்ட்டு இல்லைன்னா 24 வோல்ட்டு கூட இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இன்வெர்ட் பண்ணிவிட்டு பேக்லைட் என்ன வோல்ட்டோ அதுக்கு தேவையான வோல்ட்டை தரும், அதோட ஒர்க்கு பேக்லைட் டிரைவரோட ஒர்க் அது. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ ஐசி. சப்போஸ் ஆடியோ உங்களுக்கு எதோ வரலன்னா ஒன்று ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இருக்கும், ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லை ஆடியோ ஐசி மாற்றி கம்ப்ளைண்ட்டு சரியாகலனா உங்களுக்கு ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்கும், மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஃபால்ட் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூனர் பக்கத்தில் இருக்குது, டூனர் ஐசி. அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு டிவி ஆன் ஆகாது. அடுத்து ஹீட் மெட்டலோட ஒரு ஐசி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மெயின் ஐசி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது, உங்களுக்கு மெமரி வந்து VCC லைனில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் வரணும், அது மிஸ் ஆனதுன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதாவது கம்ப்ளைண்ட்டு மெமரி கம்ப்ளைண்ட்னா நீங்கள் சேம் நம்பர் மாற்றிக்கலாம், அப்புறம் ப்ரோக்ராம் போட்டுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LVDS போர்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த போர்ட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா R12V R5V அப்படின்ட்டு பாருங்கள், 2 பாயிண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 12V இப்போ வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஜம்ப்பு மாதிரி, அது பார்த்தீங்கன்னா இப்போ 12 வோல்ட் பேனலில் போடுறதுக்காக அது மாதிரி போட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் 24 இன்ச் டிவிக்கு 24 இன்ச் கீழே உள்ள டிவிக்கு போட்டிங்கன்னா மேபி 5 வோல்ட் பேனலாக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் எடுத்து 5 வோல்ட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே ரெசல்யூஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேனலுக்கு வோல்ட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஸ்விட்சிங்க்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிறப்ப
மெயின் ஐசிக்கெலாம் வோல்ட் பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 பின் இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஐசி கிடையாது, மல்டி வோல்ட் ரெகுலேட்டரு. அதாவது 5 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா 3.3 வோல்ட்டும் 1.8 வோல்ட்டும் அவுட்புட் கிடைக்கும், அதோட 3 ஆம்பியர் அவுட்புட்டாக கிடைக்கும். அதனால் அந்த மெத்தடு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த போர்டு வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது, ஏற்கனவே சொன்னேன். அதை எப்படி இப்போ சரி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னாவே இந்த போர்டை சரி பண்ணிவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்குவோம். இந்த மல்டிமீட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மல்டிமீட்டரை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் டூல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த மல்டிமீட்டரை பற்றின டீட்டெயில்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயோட் மோடில் வச்சுக்கலாம். எந்த ஒரு டயோடு ஐசி இந்த மாதிரி எதை செக் பண்ணுறதுனாலும் நம்ம அந்த டயோட் மோடில் தான் வச்சு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஃபால்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டும், ஜீரோ காட்டும், அந்த மாதிரி எதுவும் இப்போ காட்டலை. அதனால் இது ஃபியூஸு போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபியூஸ் போயிருந்தால் பவர் செக்ஷனில் உடனே பவர் ஐசி போயிருக்கும், இல்லைனா டயோடு போயிருக்கும், இல்லைனா அந்த கண்ட்ரோல் யூனிட் ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபியூஸ் போவோம். இப்போ அந்த என் சேனல் மாஸ்பெட்டுக்கு மேலே உள்ள டயோடை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டயோடு சரியாக தான் இருக்குது. அடுத்து அந்த என் சேனல் மாஸ்பெட்டை பார்க்கலாம். என் சேனல் மாஸ்பெட்டில் ரெட்டு எந்த பின்னில் வைக்கணும்னா ஜீனு இருக்கும், அதாவது கேட்டு அந்த பின்னில் நம்ம வச்சுட்டு மற்ற 2 பின்னையும் செக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த என் சேனல் மாஸ்பெட்டும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுவும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து வெறும் ஓமில் தான் கொடுத்துருக்காங்க, 2.7 ஓம் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்கு, அது சரியாக தான் இருக்குது. டயோடு மோடில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடு ஆனோடு கேத்தோடு மாற்றி வச்சதுனால எதுவும் காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோடும் சரியாக தான் இருக்குது, அது எதுவும் ஃபால்ட் இல்லை. அடுத்து எது ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புனா இந்த டயோடு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயோடு சரியாக தான் இருக்குது, ஃபால்ட்டெல்லாம் ஆகலை. அடுத்து இந்த டயோடு பார்ப்போம், இதுவும் சரியாக தான் இருக்குது. சரியாக இருக்கிறது எப்படின்னா 0.45லேருந்து 6.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த டயோடு சரியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் காட்டுது. ஸோ இந்த டயோடு போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அடுத்துள்ள டயோடு பார்க்கலாம், இந்த டயோடும் ஷார்ட்டு தான் காட்டுது. ஸோ இந்த டயோடும் செத்து போயிடுச்சு. இந்த டயோடு ரெண்டும் கம்ப்ளைண்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு ஃபியூஸ் போயிருக்கு. இந்த டயோடு போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்ட் கெப்பாசிட்டர் பாருங்கள், நான் காட்டுறேன். இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்ட் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உப்பி போயிருக்கு பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா உப்பி போயிருக்கு. இந்த கிராஸாக வச்சு காட்டுறேன் பாருங்கள், குப்பி போனது பாருங்க, நல்லா கிளியராகவே தெரியுது. இது எப்படின்னா இந்த கெப்பாசிட்டரு நாளாக நாளாக உப்பி போயிடும். ஒரு சில கெப்பாசிட்டர் உப்பி இருக்குது, அது எதுனா வோல்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உப்பி போயிடும். அது உப்புனுச்சுனாவே உங்களுக்கு டிவி அப்பப்போ ஆன் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம், இல்லைன்னா பிளிங்க் ஆகலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் கஸ்டமர் எதுவும் கண்டுக்காதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் அந்த டயோடு போயிடுச்சு. அடுத்து இந்த என்டிசி எப்படி செக் பண்ணுறதுனு பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டினியூட்டி தான் காட்டும். என்டிசி எது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு பவர் போயிட்டு வந்தால் ஒரு செகண்ட் சும்மா டிலே ஆகிட்டு உங்களுக்கு பவர் வந்து போகும், அந்த போர்டுக்கு போகும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டிக்காக.
அது ஆப்ஷனல் தான், அது டைரெக்டாகவும் நம்ம வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் சேஃப்டி கிடையாது. அடுத்து இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்டான டயோடு கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டோம். இது ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதனால் நான் அதை காட்ட விரும்பலை. பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரு நல்லா உப்பி போனது நல்லாவே தெரியுது. பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த கலர்லாம் கூட வெளியில் வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மாதிரி பாருங்கள் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டரில் வெளியில் வந்திருக்கு. லீக் ஆகிருக்கு அந்த கெமிக்கலு. இதனால தான் அந்த டயோடு ரெண்டுமே போயிருக்கு. இப்போ இது ரெண்டையும் அந்த டயோடு ரெண்டையும் கெப்பாசிட்டியும் இப்போ நம்ம வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை துற போட்டு வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டயோடும் கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே வேலையை உள்ள டயோடு, அதாவது அதே நம்பர் டயோடு கெப்பாசிட்டரும் அதே வேல்யூ கெப்பாசிட்டர் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மெயின்ஸ் கார்டை சொருகிக்கலாம். பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டை சொருகிட்டேன். இப்போ இந்த மெயின்ஸ் கார்டை பிளக் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்ப சீரீஸில் செக் பண்ணிக்கிறது பரவாயில்லாம். நம்ம சீரீஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபியூஸ் பர்ன் ஆகலை. இப்போ மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோப்பை வந்து க்ரௌண்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு சரியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்வெர்ட் ஆகலை, ஏன்னா போர்டு நம்ம ஆன் பண்ணல, ஸ்டாண்ட்பைல இருக்குது, அதனால் இன்வெர்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் உள்ள எல்இடி டிவி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை தவறாமல் பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.